ஏசவன் ராயல் பாஸ் ரிவார்டு கைஸ். ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசனும் கேமா நாம அவங்க டைசன். இன்னைக்கு கூட நான் பார்க்க போகிற பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக பிஜேமில் ஏசவன் ராயல் பாஸ் கொண்டு வர போகிறாங்க. இந்த ஏசவன் ராயல் பாஸோட 100 RP ரிவார்டு, என்ன வெஹிக்கிள் ஸ்கின், என்ன அப்கிரேடபிள் ஸ்கின் வருது, அப்புறம் இன்னும் அல்டிமேட் ஸ்கின்ஸ் என்ன கொண்டு வராங்க, அப்கிரேடபிள் ஸ்கின்ஸ் என்ன வருதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் ஃபுல்லாக பாருங்க, வீடியோக்குள்ள பாருங்க. மறக்காம டைசனும் கேமா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் கைஸ். எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த டைட்டில் எக்யூப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. 1st ஒன்பதாவது மாசமே எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஆனா என்ன சம்பவம் பாத்தீங்கன்னா, எஸ்டர்டே எனக்கு மறுபடியும் பார்ட்னர் டைட்டில் அனுப்பியிருக்காங்க. என்ன சம்பவம் தெரியல. பிஜேமிக்கு மேலே என் மேலே எம்பிட்டு பாசம் பாருங்க. மறுபடியும் ஒரு பார்ட்னர் டைட்டில் கிளிச்சில் கொடுத்தாயலா எதுக்கு கொடுத்தாயின்னு தெரியல. மறுபடியும் ஒரு பார்ட்னர் டைட்டில் வந்துருக்கு, கலெக்ட் பண்ணியாச்சு. எடுத்தோடனே 3.2 அப்டேட்ல வரப்போற நியூ லாபி தீம் கை சூப்பராக இருக்கு. அந்த மெச்சா ரோபோட்டை பின்னாடி அப்படியே ஸ்பான் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. மெர்மரைஸ் லாபியில் எப்படி நமக்கு வேல் வரும் அது மாதிரி மெச்சா ரோபோட் வருது. நல்லா இருக்கு லாபி, ஆனால் எதில் கொடுக்க போகிறாங்கன்னு தான் தெரியல. இந்த லாபி மட்டும் இல்லை, இது ஒரு சைபர் பங்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு லாபி தீம், பர்பிள் கலரில் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. பட் இந்த லாபி தீம்லாம் எடுக்கிறதுக்கு காசு வேணும். முன்னெல்லாம் ஓசியில் கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க, இப்போலாம் காசு விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு லாபி தீம், எத்தனை லாபி தீம்டா, பேக்ரவுண்ட் நல்லா இருக்குங்க. ஒரு 3 லாபி தீம் வருது, பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது A700 RP அவுட்ஃபிட். இதுதான் கைஸ் ஃபைனலி மேல் அவுட்ஃபிட் கொண்டு வந்துட்டான். ஆடாடாடா வேறு லெவல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை, நார்மலாக இருக்குது. என்ன பொம்பளை பிள்ளை அவுட்ஃபிட் கொடுக்காம மேல் அவுட்ஃபிட் கொடுத்தா இல்லைன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். கையில் இருக்கிற கன்று வந்து பைசன் கன்று, இதுதான் நமக்கு அப்கிரேடபிள் கன்னாக கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு கில் ஃபீடு இருக்க போகுது. என்ன பொறுத்தவரைக்கும் அவுட்ஃபிட் பார்க்கும்போது டியர் ரிவார்டு அவுட்ஃபிட் மாதிரி இருக்குது. கன் ஸ்கின் நல்லாயிருக்கு, ஒரு நியான் லைட் ப்ளூயிஷ் கலர். ஓகே, நல்லாயிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து மால்டோவா காக்டெயில் ஸ்கின்னு, அதுக்கடுத்து A7 ராயல் பாஸோட அந்த லோகோ, அதுக்கடுத்து எலைட் ப்ளஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிற ஃப்ரேம்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஏப்பா ஃப்ரேமை கிளிக் பண்ணுப்பா, அவதாரை கிளிக் பண்ணிட்டு இருக்க மேட தமிழா, ஃப்ரேமை கிளிக் பண்ணுங்க, அதான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்க ஃப்ரேம் நல்லா இருக்குது, ப்ரெட்டி குட். இதில் எமோட்டு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி எந்த ஒரு எமோட்டும் இதுவும் ப்ளே ஆகவில்லை. நமக்கு வரப்போகிற அப்கிரேடபிள் கன் ஸ்கின் வந்து பைசன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் எமோட்டு, இந்த எமோட்லாம் எதுவுமே ப்ளே ஆகலை. இதில் இன்னொரு விஷயம்னா அல்டிமேட் மம்மி சூட் ரிட்டர்ன் ஆக போகுது கைஸ். ஏன்னா அல்டிமேட் மம்மி சூட்டோட ஒரு M4 கொண்டு வராங்க, அப்கிரேடபிள் M4 பாருங்க பைசன். இதுக்கு கில் ஃபீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பைசன். ஓகே நைஸ். ஏன்னா ஓகே, ஒரு 1.5 மெட்டீரியலுக்கு கில் ஃபீடு உள்ள கன்று. அப்புறம் G360 இது அப்கிரேடபிள் கிடையாது, ராயல் பாஸில் வரப்போது வெக்டாரு. அதுக்கடுத்து M241 வரப்போகுது கைஸ். இவ்வளோதான் நார்மல் அவுட்ஃபிட் விட்டுருங்க. இப்போ நீங்கள் எப்படி பாசிக்கிற மாதிரி iPhone 15 1 ரூபாய்க்கு வின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு கிரிக்கெட்ல அதிகமான நாலேஜ் இருக்கு. அப்போ வர April 15 பெங்களூர் வர்சஸ் ஹைதராபாத் IPL மேட்சுக்கு முன்னாடி My11 சர்க்கிள் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன். அதில் உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணுங்க. யூஏ கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணி iPhone 15 வின் பண்ணுங்க. என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் 1 ரூபாய் தான். அப்படியே மெகா கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுங்க. வித்தக்காரங்களுக்கான ஆஃபர் இதில் நீங்க 1 இல்ல 2 இல்ல 20 டீம்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த டீம்ஸ்க்கு கொடுத்த என்ட்ரி ஃபீஸ் 100% ரீஃபண்டா எடுத்துக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல லாஸே கிடையாது. இதோட மெகா கான்டெஸ்டோட பிரைஸ் ஆனா 1 crore வின் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த ஆஃபர் 15 நடக்கிற மேட்சுக்கு மட்டும் தான், ஸ்பெஷலி நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. என்னோட லிங்க் மூலமா ஆப் டவுன்லோட் பண்ணாதான் இந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். MEC New என்னோட கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட்ல 20% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் கிடைக்கும். இவங்க தான் IPL ஓட ஆபீஷியல் ஸ்பான்சர். நான் My11 சர்க்கிள்ல ட்ரஸ்ட் பண்றேன். சோ என்னோட டீமை நான் கிரியேட் பண்ண போறேன். சோ நீங்களும் பெங்களூர் வெர்சஸ் ஹைதராபாத் மேட்ச்ல உங்களோட டீமை கிரியேட் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அல்டிமேட் கைஸ். அல்டிமேட்டோட ஃபிரேம்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு அவேலபிளா இருக்குது. ஸ்கின் வந்து என்னென்ன வர போகுதுன்னு பாத்தீங்கன்னா AKM வர போகுது, அதையும் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிரேமாவே வந்து கொடுத்துருக்காங்க. வித்தியாசமா இருக்கு. இது AKM ஸ்கின் கைஸ். இந்த AKM ஸ்கின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஏதோ ஸ்கார்லுக்கோ எதுக்கோ கொடுத்த மாதிரியே இருக்கு இந்த ஸ்கின். எதில் பார்த்த மாதிரி உங்களுக்கு தோணுது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இந்த ஸ்கின்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் வேற இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கார்ல் மாதிரி 2 வெரைட்டியில் வரும்னு நினைக்கிறேன். ஆன்இட் எஃபெக்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. க்ளோரியஸ் மூமெண்ட் வரைக்கும் போட்டிருக்கானுங்க. நைஸ். அதுக்கடுத்து என்ன வருது? ஓகே, அல்டிமேட் மம்மி சூட் சொன்னோம்ல, அந்த மம்மி சூட்டை வச்சு இன்ஸ்பயர் பண்ணி அப்கிரேட் பண்ற கன் M4 கொண்டு வந்திருக்கானுங்க. கில் ஃபீடு இதெல்லாம் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா இது பப்ஜி மொபைலோட ஒரு கான்டெஸ்ட்ல கிரியேட் பண்ணது. லூட் கிரேட்டு சூப்பரா இருக்கு. PDP கிரியேஷன் கைஸ் இந்த கன் பாத்துக்கோங்க. Level 1, Level 2, Level 3 அதோட ஸ்கின், அதுக்கடுத்து ஒரு க்ளோரியஸ் மூமெண்ட், லூட் கிரேட்டு, அதோட கில் எஃபெக்ட், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எனக்கு என்னன்னா இது வந்து கிளேசியரையும் மம்மியும் கலந்து விட்டு அடிச்சிருக்கான். எனக்கு அது மாதிரி தான் தோணுது.
அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கன்னுன்னு நான் கடைசியில் நீங்கள் பார்க்குறப்ப நீங்களே ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி ஒரு கன்னு இது தான் கிஷ். கியூபிசிக்கு இப்படி ஒரு கன் ஸ்கின்னா அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருக்கீங்களா? எனக்கும் அதே ஷாக் தான், நல்ல கன் ஸ்கின்னாக இருக்குது. ஆனால் அதை கியூபிசிக்கு கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் கியூபிசியில் ப்ளே பண்ணுவீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவன் இந்த கன்னுக்கு கூட மாலி கிரனேடு அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அதுக்கு அப்ளை ஆகும் கைஸ். அதெல்லாம் வேறு லெவலு. ஆஹா, P90 நான் நினச்சேன் P90 வந்து ஃபைனலி ஒரு அப்கிரேடபுள் கன் ஸ்கின்னு. வக்காண்டா ஃபாரவர்லேருந்து பண்ணியிருப்பாங்களோ பிளாக் பேன்தர் தெரியுது, நீங்கள் பாருங்க நல்லா பாருங்க கைஸ். பிளாக் பேன்தர் தெரியுது, ஓ மை காட், வக்காண்டால வைப்ரேனியம்ல செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இந்த வட்டம் எல்லாமே மார்வல சம்பந்தப்பட்ட விஷயங்களாவே வருது. என் கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதா இல்ல உங்களுக்கும் அப்படி தெரியுதா? உண்மையாலுமே அங்க பாருங்க பிளாக் பேன்தர் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க பிளாக் பேன்தரோட இதுதான் தெரியுது. கண்ணோட அனிமேஷன் எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராயல் பாஸ்ல வர போற பகி ஸ்கின், அதுக்கடுத்து அவதார், அவதார் ஃப்ரேம் இதெல்லாம் வந்து அப்ப அடிக்கடி வந்து கொடுப்பாங்கல்ல. இது மேக்ஸிமம் பப்ஜி மொபைலுக்கு தான் வரும், பிஜிஎம்ஐக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். பட் இந்த மெச்சா இது வேணா நமக்கு பிஜிஎம்ஐக்கு கொண்டு வரலாம். எல்லாம் மெச்சா சம்மந்தப்பட்டது, அவத்தார் ஃப்ரேமு இதெல்லாம் டிசைன் டிசைனாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேட் தமிழ் அம்புட்டு எடுத்து லீக்ஷா போட்டிருக்காப்புல. இதில் நான் எதோ சொல்கிறது எதோ விடுறதுன்னு தெரியலையே. அடுத்ததாக வரப்போகிற பாப்புலாரிட்டியில் ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அதோட ரிவார்ட்ஸ்லாம் நிறையா இது இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த எப்படி சொல்கிறது, இந்த சாட் பபிள்ஸு, இந்த நேமுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு, நிக்நேம் எஃபெக்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்டது. அதுவும் முக்கியமாக பிரமிடை வச்சு பண்ணியிருக்காங்க, அந்த மெக்கானிக்கல் ஷார்க்கை வச்சு பண்ணியிருக்காங்க, ஈஜிப்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்டதற்கு அந்த மெசேஜ் பாப்பப்பு, சாட் பபுள் எல்லாமே இருக்குங்க. டிசைன் டிசைனாக நிறைய வச்சுருக்காங்க. இது எல்லாமே பாப்புலாரிட்டி பேட்டில் வருதா இல்லை தனியாக ஒரு ஷாப் கிரியேட் பண்ணி இதெல்லாம் விற்க போகிறாங்களான்னு தெரியல. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்களையும் காசாக மாற்ற போகிறாங்கன்னு நினைக்கிறப்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. அம்பிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, நிக்நேம் எஃபெக்ட்லாம் என்னென்ன இருக்குது எப்பாடே இது கைஸ். ஓகே, அல்டிமேட் மம்மியில் M4 வருதுன்னு சொன்னோம்ல, அதோட பேசிக் லெவல் இது தான். பேசிக் லெவலில் அந்த கயிறு சுற்றிருக்காங்களே பேசிக் லெவல்லே பிங்க் ஆகும் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து எக்ஸ்ப்ளோஷன் எஃபெக்ட், அங்கே பாருங்களேன் அந்த சுற்றி கிளேஷியரு, கிளேஷியரில் வந்து இந்த கயிறு சுற்றிருக்காங்க. கில்ஃபுட் நல்லா இருக்கேங்க, நைஸு, கில்ஃபுட் நல்லா இருக்குது. ஆர்னமெண்ட்டு க்ளோரியஸ் மூமெண்ட் வரைக்கும் இருக்குதா, 8 லெவலா, சோழி முடிஞ்சிச்சு. ரெடியாக இருந்தது கைஸ், இந்த எம்போர் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லூட் கிரேட் வரைக்கும் பண்ணியிருக்கானுங்க மங்கம். அடுத்ததாக அப்கிரேடபிள் P90, அதோட பேசிக் ஃபார்ம் அடடடா எல்லாமே. ஏங்க இது வக்காண்டா தாங்க, அங்கே மிஷினரிஸ்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. அங்கே பாருங்கள் சிப்பு என்னென்னமோ போட்டிருக்காங்க. கில்ஃபுடு பங்கமாக இருக்குதே, நைஸு. ஓகே, ஆன் இட் எஃபெக்ட்டு, நைஸு நைஸு. பிளாக் பேன்தர் தாங்க, பிளாக் பேன்தருக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க அனிமேஷன்ஸ்லாம் பங்கமாக இருக்குது, நைஸு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க அடடாடா நல்லா இருக்கே. ஓகே, நல்லா இருக்கு. ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த 3.2 அப்டேட்டில் வரப்போகிற கன் ஸ்கின்ஸு ரிவார்ட்ஸை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறா கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. iPhone 15 வின் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில் என்னோட லிங்க் மூலமா My11 சர்க்கிள் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. மெகா காண்டஸ்டோட ப்ரைஸான 1 crore வின் பண்ணலாம். SUV கார் அப்புறம் நிறைய பரிசுகளை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதோட நீங்கள் பாசகர் காண்டஸ்டில் ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண அப் டு 20 teams வரைக்கும் நீங்கள் கொடுத்த என்ட்ரி ஃபீஸை 100% ரீஃபண்டாக கொடுத்துருவாங்க. MEC நியூ என்னோட கோட யூஸ் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா ரியல் கேஷ் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து எழுந்து பார்ஃபன்ஸ் பை சீசன் கைஸ்.